பேரானந்தத்தை எப்படி அடைவது என்று விளக்கம் சொல்லும் குருநாதர் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். நீரடைந்த பேரின்பத்தை அடைவதற்காக தான் உன்னை திருவடியை பற்றுகிறேன். நீரடைந்த பேரின்பத்தை அடைவதற்காக ராமதேவா எனக்கும் அருள் செய்தாயே, நாயின் கடையனாகி என்னையும் பொருட்டாக மதித்து அருள் செய்வன்னு கேட்பது நீரடைந்த பெரும் பேரை, அந்த பேரானந்தத்தை அடைய அடைய விரும்புகிறேன் ஐயா. எனக்கு நீ அருள் செய்வனும் என்று உன் திருவடியை பற்றுகிறேன். ஆகவே வேதத்தை தொட்டு விட்டேன். வேதம் என்பது மூச்சுக்காற்று, வேதம் என்பது உடம்பு. நான் திருவடியை தொட்டுவிட்டேன். நான் கேட்கிறேன் இப்போது, அது லாபம் ஏற்றி இறக்கி இருகாலும் பூரிக்கும். லாபத்தை மட்டும் சொல்லுகிறேன், ஏற்றி இறக்கி இருகாலும் பூரிக்கும். காற்றை பிடிக்கும் கணக்கறிவார் இல்லை. காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளருக்கு கூற்றை ஒதுக்கும் குறியதாகும். அந்த கணக்கு வாசி பழக்கத்தோடு பழகி எடைகளையும் பெண்களையும் புரிந்து கொண்டு அந்த காட்டை இழுத்தப்பட்டால் கடைசி நேரத்தில், இது சொல்வது கடைசி நான்காம் அத்தியாயம், அந்த காற்றோடு பழகி சொன்னபடி மூச்சு காற்று இயங்குது, சொன்னபடி கேட்குது மூச்சு காற்று வாசி. அப்போ ஏற்றி இறக்கி இருகாலம் புரிக்கும். ஒரு பக்கம் காற்று இழுக்கிறான், இழுத்து ஸ்தம்பிக்கிறான், ரெண்டு பக்கம் வந்துடும், ரெண்டு பக்கம் வர ஆரம்பிச்சிடும். ஏற்றி இறக்கி இருகாலம் புரிக்கும், காற்றை பிடிக்கும் கணக்கறிவார் இல்லை. அது புறமத்து ஒடுக்கிடும். இருகாலம் பூரிக்குதான் ரெண்டு கப்பக்கும் சுவாசம் வரும். அதை அப்படியே சேர்த்து புறம்பத்தை செலுத்தி விடுவான். நம்ம செய்ய முடியாத ஆசன் செய்யணும். காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளருக்கு கூற்றை உதவிக்கும் குறியாத கூட்டுண்டு யமனை, யமனை வெல்லலாம். எப்படியா யமனை வெல்லலாம்? மூச்சு காத்து வெளியே போனாதான் பிடிப்பான். மூச்சு காத்து உள்ளே தைக்கிட்டு என்ன செய்வான்? அவன் விசாரித்து பார்ப்பான், யாராவேன் இந்து ராணி போன ஜென்மத்தை வந்து நினைக்கிறியா? போன ஜென்மத்தை நான் ராசான் ஆசியை பெறாதி இருந்திருக்கிறேன். இப்போது மூச்சு காட்டு போனாதானே என்னை வந்து பிடிப்பேன். உள்ளே தங்கிவிட்டது திருள் துணை கொண்டு இனி உனக்கு வேலை இல்லை. இன்று மட்டும் இல்லை, இன்னும் எத்தனை கோடி யுகங்களுக்கும் உனக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை. ஓடிபடாண்ணா. மூச்சு காட்டு தங்கிவிட்டது கபமற்றது, மூச்சு காட்டு தங்கிவிட்டது கொனை கட்டியிருந்தான். அப்படியெல்லாம் ஒரு வாய்ப்பு ஆசான் ராமதேவர் அவர்கள் உலகபா உலக ஒருபால் கருணை உலக ஆன்மீகவாதிகள் கருணை கொண்டு தொடுங்கள் என் திருவடியை, தொடுங்கள் வாசியை. அதுதான் அதுக்கு தான் மான் முத்திரை. வெறு வயிற்றிலேயே மூச்சு காட்டி எந்த பக்கம் போனாலும் சரி, வெறு வயிற்றிலேயே இவன் விராத்து நின்று கொண்டிருந்து வாசியை மேலே இழுத்து அப்படியேசாக இருக்கிறோம். அப்புறம் ஏசாக புரிஞ்சுக்கணும், வெடுக்கணும் கூடாது. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.